Hi guys, welcome to the channel. Hi guys, welcome to the channel. பாலக்காட்டு மன்மதன் இவர் மாடல் பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா பாத்தியா கைத்துக்குதா கைத்துக்குதா அசோ தெரியும் நினைக்கிறேன் கர்ம கர்ம நெக்ஸ்ட் பிரச்சனா இவனுக்கு இவனுக்கு ரொம்ப கஷ்டம் வந்த பஸ்ல இவன் தமிழ்ல பேசணும் இவனுக்கு மலையாளம் மட்டும் தான் புரியும் இங்கிலீஷ் எனக்கு தெரியும் இங்கிலீஷ் எனக்கு தெரியாது அதனால நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தி ஃபோன் ஓனர் ஐபோன் யூசர் அப்படிங்கறது வந்து இவன்ட காட்டியாங்க கண்டிப்பா அலாமிக்கு ஐபோன் 2 தான் வச்சிருக்கான் அம்மா அப்ப எடுத்த அந்த டிஃபிஷியன்சி கேமரா சிண்ட்ரோம் அது வந்து எந்த வீடியோ ரெக்கார்ட் ஆச்சா தெரியல பாரு அப்படியே ஒண்ணு ஒண்ணு இருக்கும்போது எங்க அம்மா கேக்குறா அன்னைக்கு வந்து அதே யாரு பன்னெண்டு பேர் இல்லை ரெண்டு கேர்ள்ஸ் இதில் பத்து பாய்ஸ் நாங்கள் அஞ்சு பேர் எங்களுக்கு பயிரானே தெரியாது அது மாதிரி நாங்கள் ஒரு பத்து பேர் இதுதான் நான் ஃபஸ்ட் இயரில் படித்த கிளாஸ் ரூம் இதே என் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி வந்து த்ரீ ஃப்ளோர்ஸ் இருக்குது கீழே ஒரு லேபு சென்ட்ரல் ஒரு லேபு அதுக்கு மேலே ஒரு லேப் மொத்தம் மூணு லேப்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப நல்லாயிருக்கும் எங்கள் பக்கத்தில் சிடிஎஃப் கிளாஸ் இருக்கும் இப்போவும் சிடி செகண்ட் இயர் படிக்கிறப்போ சிடிஎஃப் இருந்துச்சு மெயின் இயர் மட்டும்தான் ஆன்லைனில் வச்சதுனால சிடிஎஃப் பார்க்க முடியாது சரி நெக்ஸ்ட் இது
ஆக்சுவலாக எங்கள் கேங்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னன்னா ஒரு செல்ஃபி ஒருத்தர் எடுத்தானா போதும் அந்த ஒற்றுமையை காட்டுறதுக்காக ஒரு 15 பேர் வந்துடும் அதில் அந்த சீமா செல்ஃபி எடுக்கிறானோ அவன் வந்து அழகாக இருக்கேன்னு நினச்சிப்பானுங்க சண்டை போட்டு செல்ஃபி எடுப்போம் அந்த செல்ஃபியை ப்ளே பண்ணுறா அதுதான் ஓப்பன் ஆகிடுச்சு ஓ என்ன ஃபோட்டோ இல்லை ஃபோட்டோ வருது ஃபோட்டோ தான் நீங்கள் விலாக்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க ஸ்டார்டிங்கில் சரி நான் வீடியோ வச்சுருப்பேன் நீ அதை போடுறா அப்படி அழகா இருக்குமா எங்கள் வீட்டில் எல்லாம் அப்போ போடு நெப்புக்கு சொன்னா இன்னைக்கு வந்து காலேஜுக்கு வந்திருக்கோம் வந்து மாக்கி தராங்க ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சேனல் கத்துக்கடா எங்க சாப்பிட்டீங்க அது வந்து காலேஜ் ஒட்டினாப்புல 007 டாபோர் வந்துருக்கு 007 காலேஜ்ல எப்படி போவோம் எங்கிருந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து நான் காலேஜ் காலையில் திருப்பூர்ல தான் கோயம்புத்தூர் போனேன் நான் என்ன காலேஜ் படிக்கிறேன்னு எனக்கும் தெரியலன்னா போனேன் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் காலேஜ் திருப்பூர்லேருந்து ட்ரெயினில் போயிட்டு காலையில் ஒரு 7:30 ட்ரெயினுக்கு சபரி எக்ஸ்பிரஸில் போவேன் அங்கே ஒரு 8:30 ரீச் ஆகிடும் அங்கேருந்து இன்னொரு வண்டி வச்சுருக்கேன் ரயில்வே ஸ்டேஷனில் நானும் என் ஃப்ரெண்ட் அஸ்வத் ரெண்டு பேர் தான் போவோம் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு வண்டி வச்சுருக்கோம் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வச்சுருக்கோம் அதுக்கு அங்கேருந்து பைக்கில் போயிட்டு வந்துடும் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி காலேஜ் போயிட்டு இங்கே வந்துடுவேன் மதியானம் சாப்பாடு வந்து இங்கிலாந்து எழுதி பார்த்துருக்காங்களே அவங்க நாட் ஓன்லியே இங்கிலாந்து குவீன் பட் அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா போயிட்டு கோயம்புத்தூர்ல நம்பர் 1 காலேஜ் சொல்லலாம் அப்புறம் என்ன இருக்கும் 10:30 4:00 வரைக்கும் தான் காலேஜ் இருக்கும் அப்புறம் காலையில் போனோடனே என்ன பண்ணுவோன்னா ஃபன் பண்ணிகிட்ருப்போம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே என்னடா கட் பண்ணி கட் பண்ணி காலையில் போனால் ஃபன் பண்ணால் வேறு மாதிரி இருக்குது 2 இயர்ஸில் காலேஜ் போனேன் 3rd இயர் வந்து கொரோனானால வீட்லேயே இருந்துட்டேன் அப்புறம் இந்த 2 இயர்ஸ்லேயும் எனக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்குது அது எப்படின்னா நான் ரொம்ப எனக்கு ரொம்ப கட் அடிக்கிறது எல்லாமே எல்லோரும் காலேஜை கட் அடிப்போம் அது மாதிரி நான் 2-3 சம்பவம் சொல்கிறேன் நாங்கள் வந்து அவ்வளோதான் பெருசாக நாங்கள் வந்து எங்கள் பேட்ச் வந்து ரொம்ப டீ டோட்டலான பேட்ச் ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது ஸோ அதனால் வந்து நாங்கள் சாப்பாடு தான் மெயினாக இருக்கும் மெயினாக சோறுனா வந்து சரியான அடிமைகள் இருக்கும் அது மாதிரி நான் ஒரு பெஸ்ட் டே இன் காலேஜ் அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் காலையில் வந்து காலேஜ் கிளம்பிட்டுருக்கேன் 7:30 என் ஃப்ரெண்டு வந்து பாலக்காட்டில் இருந்து ஒருவன் வந்து இஜாஸ் அவன் பேர் அவன் பார்த்துருப்பீங்க இந்த பாலக்காட்டு மன்மதன் ஒருத்தன் சொல்லியிருப்பாங்க வந்து இஜாஸ் பெஸ்ட் டே அப்படின்னா அதான் நான் சொல்லி பெஸ்ட் இன் காலேஜ் 7:30 நான் கிளம்புறேன் அப்படியே நான் வர்ணிக்கிறேன் காலையில் 6:00 எழுந்திரிக்கிறேன் எழுந்திரிச்சுனே ட்ரெயின் டைமிங் பார்க்குறேன் அதே மாதிரி என் ஃபோனில் இருந்தால் டைமிங் வந்து அப்டேட் ஆகும் ட்ரெயின் வந்து ஒரு டைம் 7:30 வரும் ஒரு டைம் 8:00 வரும் ஒரு 8:30 கூட வரும் கொஞ்சம் லேட் ஆகும் சரி அப்படி எந்திரிச்சுனே பார்க்குறேன் பார்த்தோன்னே எனக்கு வந்து வெனஸ்டே காலேஜில் ஃபஸ்ட் ஹவர் வந்து 2 ஹவருமே வந்து ஒரே ஒருத்தனோட தான் ஒருத்தரோட தான் கட் பண்ணி சித்தப்பா காலைல பல்லு வளர்க்கல தான் வாட்டர் ஸ்லிப் ஆயிடுச்சு ஒருத்தரோட தான் அது வந்து அந்த கிளாஸ் எனக்கு யாரும் பேர் சொல்ல வேணும் ரொம்ப போகவே போர் அடிக்கும் சரி நான் என்ன பண்ணலாம் காலேஜ் போகணுமா வேணாமான்னு யோசிச்சுருக்கோம் கரெக்டாக 6:00 ட்ரெயினில் போய் முடிவு பண்ணிக்கலாம் கிளம்பணும் ட்ரெயினெலாம் சீனியர்ஸ் தான் வருவாங்க நான் காலேஜ் போகலாமா வேணாமல் நான் வந்து கேட்டுருக்கேன் எப்படி நான் ட்ரெயினில் போகிறதா முடிவு பண்ணுவோம் காலேஜ் போகிறதா வேணாமா இல்லை கட் அடிச்சு அங்கே போகலாம் அப்படின்னு ஃபோன் பார்ட்டிக்கும் மெசேஜ் இல்லை இல்லை அது அது வந்து செகண்ட் பார்ட்டி இது அந்த அந்த கதை இல்லையா அது பெஸ்ட் டே செகண்ட் இது வேறு இது வந்து ஃபஸ்ட் டே இது வந்து பெஸ்ட் டே பெஸ்ட் 2 டேஸ் இருக்குது அதில் 1 டே வந்து இதுங்க இன்னொரு டே வந்து சொல்கிறேன்